இயேசுவேகம் என்றும் பாடி துதிப்போம். அன்பானவர்களே, அன்பு குருமார்கள், அம்மாமார், பிள்ளைகள் எல்லாருக்கும் ஆண்டவராக இயேசுவின் வல்ல நாமத்தில் நான் அன்போடு உங்கள் எல்லாரையும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நமக்கு இந்த நாளில் ஆண்டவருடைய செய்தியை பகிர்ந்து கொள்ள வெள்ளிக்கிழக்காம்
ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் டி சாமுவேல் ஐயாவுடைய மருமகன். நமக்கு இந்த அவர்களுக்கு சொந்த ஊர் மெய்ஞானபுரம். அவர்கள் நமது மத்தியில் வந்திருப்பது நமக்கு மிகுந்த ஆசீர்வாதம். இந்த ப்ரோக்ராம் நமக்கு எல்லாவற்றையும் கோஆர்டினேட் பண்ணி நமக்கு ஒருங்கிணைத்து தந்தவர்கள் அவர்கள் தான். அவர்களை நம்முடைய ஐக்கியத்தின் சார்பில் மிகுந்த அன்போடு வாழ்த்துகிறோம். நம்முடைய ககாரின் ஐயா அவர்கள், அவர்களுக்கு சால்வை அளித்து அவர்களை அன்போடு வரவேற்க அன்போடு கேட்கிறேன். தனசீலன் ஐயா அவர்களுக்கு மாணவர்களே, இந்த நாளில் நாம் எல்லாரும் வந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சியான ஒரு காரியம். சில அசௌகரியங்கள் இருக்கிறது, தயவு செய்து கொடுத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா கீழே உள்ள ஹால் தான் கேட்டிருந்தோம். கீழே உள்ள ஹால் இப்போ கொடுக்க முடியாது. அதாவது அதுக்கு 4000 ரூபீஸ் நம்ம பே பண்ணாதான் அது கிடைக்குங்கிறதுனால வேறு வழி இல்லாமல் இந்த ஹால் கொடுத்துருக்கோம். கொஞ்சம் நேரம் தயவு செய்து பொறுத்துக் கொள்ளுங்கள். முடித்த உடனே எல்லாரும் சேர்ந்து கீழே ஒரு ஃபோட்டோகிராஃபி மட்டும் எடுத்துகிட்டு நம்ம ரூமில் போய் புறப்பட்டு அதுக்கு பிறகு நம்ம வெளியில் செல்லுகிறோம். அப்படி நம்ம ப்ரோக்ராம் முடிச்சுட்டு அப்படி நம்ம கிளம்பி வேண்டியதுதான். அதனால் திரும்ப ரூமுக்கு வரமாட்டோம். அதனால் நம்ம எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ள அன்போடு உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது அன்பான பில்லி கிரகாம் அவர்களுடைய கரத்தில் நான் கொடுக்கிறேன். அவர்கள் தொடர்ந்து நமக்கு அவர்களுடைய செய்தியை கொடுத்து இந்த நாளின் ப்ரோக்ராம் என்னங்கிறதை அவங்க நமக்கு சொல்லிடுவோம். யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எனக்கு அன்பு வாழ்த்துக்கிறேன். கொஞ்சம் ப்ரோக்ராம் கொஞ்சம் டிலேயாக இருந்தாலும் இன்னைக்கு மேக்கப் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். கடவுள் உங்களுக்கு உதவி செய்வோம். எல்லாரும் ஐயப்பன் முன்பால் நிற்கிறதுக்கு நான் தகுதியற்றவன். இருந்தாலும் ஒரு சில வார்த்தைகளை ஆண்டவருடைய வேதத்திலிருந்து நான் சொல்லலாம்னு நம்ம லைஃப்ல டைம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நேரத்துக்கு ஒரு சில அதுக்கு இருக்க சம்மந்தம் இல்லை இருந்தாலும் சொல்றேன், நேரத்துக்கு கொஞ்சம் டிலே ஆனதுனால நிறைய ப்ரோக்ராம் நம்மளுக்கு மிஸ் ஆகிடும். ஒரு நிமிஷத்துல ஒரு பஸ்ஸை மிஸ் பண்ணா பிறகு அரை மணி நேரம் இல்லை ஒரு மணி நேரம் காத்துக்கணும். ஒரு நொடியில அத்லெட்டிக், ஒரு நொடியில் அவங்க ரேஸை யூஸ் பண்ணிடுறாங்க. அதுபோல் டைம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சில மணி நேரம் சொல்லுவோம் அவனுக்கு நல்ல நேரம், அல்லது நம்மளுக்கு ஏன் கெட்ட நேரம் எனக்கு இப்படி நடக்கும். கடவுள் வேதத்துலேயும் பார்க்குறோம், பிரசங்கில பார்க்குறோம், எல்லாத்திற்கும் ஒரு காலம் உண்டு. நகைக்க ஒரு காலம் உண்டு, அளவு ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு. God has made everything beautiful in His time. ஆண்டவருடைய காலங்கள், நம்முடைய காலங்கள் எல்லாம் அவருடைய கரத்தில் இருக்கிறதுன்னு பார்த்தோம். God எல்லாவற்றையும் முன்கூட்டியே தீர்மானம் பண்ணியிருக்கார். இந்த நேரத்தில் இந்த இடத்துல பிறக்கணும், இந்த இடத்துல இந்த இடத்துல இருக்கணும் அப்படின்ட்டு முதல்ல பிளான் பண்ணியிருக்கார். எல்லாருக்கும் நம்ம இடத்துல பார்க்குறோம். நம்ம பிறக்கிறதுக்கு முன்னே நம்ம பேர் சொல்லி அடைத்தா இருப்பார். நம்ம பிறக்கிறதுக்கு முன்னே நம்மை தெரிந்து கொண்டா இருப்பார். தாவீது சொல்கிறார், என்னுடைய அவயங்களை உடைய கண்கள் கண்டது, கருவிலே கண்டது என்று சொல்கிறார். இப்போ முதல்ல எல்லாத்தையும் பிளான் பண்ணியிருக்கிறார். அப்போஸ்தலர்கள் 17:26-26 மனுஷாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லாவிதம் குடித்திருக்கிறார். பார்க்கிறோம், கிளியரா போட்டிருக்கு, முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் தீர்மானித்திருக்கிறார். ஆங்கில வேதாகமத்திலே அழகாக போட்டு இருக்கிறது, இஸ் டிட்டர்மைன் தி செட் டைம்ஸ் அண்ட் தி எக்ஸாக்ட் பிளேசஸ் வேர் தே ஷுட் லிவ். நம்ம எங்கே வாழணும், எங்கே இருக்கணும், எல்லாவற்றையும் ஆண்டவர் முன்கூட்டியே தீர்மானித்திருக்கிறான்னு பார்க்குறோம். நாங்கள் வந்து ஒசூரில் 13 வருஷம் இருந்தோம், அதுக்கு பிறகு இங்கே வந்திருக்கிறோம்.
இங்கே ஆண்டவர் எங்களை யூஸ் பண்ணிட்டு இருக்கார் பல விதங்களில், சர்ச் ஆக்டிவிட்டீஸ்ல மட்டும் இல்லை. God has planned everything well in advance. நம்ம பிறப்பதற்கு முன்னே நம்ம குறித்து தீர்மானம் எடுத்துக்காரு. ஒருவேளை தற்செயலாக நடந்ததுன்னு நம்ம அணைய வேலையில் நினைக்கிறோம், தற்செயல் இல்லை. God has made everything beautiful in his own time. ஆண்டவர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கால வேதத்தில் அநேக இடங்களில் பார்க்கிறோம், அப்ராப்ரியேட் டைம் அல்லது கம்ப்ளீட்டட் டைம் அல்லது அப்ராப்ரியேட் டைம் அல்லது அப்பாயிண்டட் டைம் நிறைய இடங்களில் பார்க்கிறோம் காலங்கள். ஆண்டவர் ஆதாம் பாவம் செய்த போது தேவனாய் இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார். எப்போ அனுப்பினார்? உடனே அனுப்பலை. எத்தனை வருஷம்? 4000 வருஷத்துக்கு பின்னால் தான் அனுப்பினார். அதான் பார்க்கிறோம் கலாத்தியர் 4:5 காலம் நிறைவேறின போது இஸ்திரை நேரத்தில் பிறந்த தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். காலம் நிறைவேறும். ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு காலத்தை ஆண்டவர் பிளான் பண்ணி வச்சிருக்கிறார். ஒருவேளை நம்மளுக்கு அது உள்ளே தெரியல. ஒவ்வொருடைய பிளானையும் ஆண்டவர்கள் எடுத்திருக்காரு. ஒவ்வொருத்தையும் குறித்து ஒவ்வொரு ப்ளூ பிரிண்ட் வச்சுருக்கிறார். இந்த மாதிரி இடத்துல போனோம். அநேக நேரங்களில் நம்ம நம்முடைய ஓன் வழிகளில் போயிடும். ஆண்டவருடைய நம்மளுக்காக வைத்திருக்கிற ப்ளூ பிரிண்ட்டை நம்ம என்ன அநேக வழிகளில் நம்ம யோசிக்கிறது இல்லை, அல்லது ஆண்டவரிடத்தில் கேட்கிறது இல்லை. அதான் வேதாந்தத்தில் பார்க்கிறோம், திஸ் இஸ் த வே, திஸ் இஸ் த வே, யூ ஹியர் தட் வேர்ட்ஸ் அண்ட் யூ வாக் இன் இட். ஆண்டவருடைய இது வழியிடுவே வழியிடுவே இதில் நடவுங்கள் என்று சொல்கிற சத்தத்தை நீங்கள் கேட்பீர்கள் என்று சொல்லுங்கள். ஆண்டவர் நம்மளுக்காக வைத்திருக்கிற நோக்கத்தையும் திட்டத்தையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அனைவரில் ஆண்டவர் அதை முன்கூட்டியே சொல்கிறதில்லை. நம்ம நம்முடைய பிளான் இதுதான், நீ இங்கே இருப்பா அங்கே இருப்பான்னு சொல்கிறது இல்லை. அதை பத்தன் பாடுகிறான், ஒரு அடி மட்டும் என் முன் காட்டுமே என்று சொல்கிறேன். ஒரு அடி மட்டும், ஒரு ஸ்டெப்பு தான் கொடுப்பார். அதை நம்ம பார்த்து பார்த்துப்போம். ஃபுல்வே கிடைக்காது. ஆண்டவருடைய சமூகத்தில் வருவோம். ஆண்டவர் ஒவ்வொரு ஸ்டெப் ஸ்டெப்பாக ஆச்சரியவிதமாக நடத்துவார். அதுதான் ஆண்டவருடைய பிளான். ஒருவேளை முதல்ல சொல்லியிருந்தா இந்த பிளான் எனக்கு வேண்டாம், நம்ம என்ன செஞ்சுருவோம், சேஞ்ச் பண்ணிடுவோம். அல்லது ரெண்டாவது நம்முடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவோம். ஆண்டவர் நம் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கு. அந்த விசுவாசத்துக்கு நேராக நம்ம வழி நடத்துறதுக்கு தான் ஆண்டவர் நம்முடைய பிளானை வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக ரிவீல் பண்ணுறது. ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க, பிதாவின் வாக்கு தத்துவம் நிறைவேற காத்திருங்கள்னு சொன்னப்போ ஆண்டவர் சீசர்கள் கேட்குறாங்க, ஆண்டவரே இக்காலத்திலா இஸ்ரவேலை திரும்ப ரட்சிப்பீர்னு கேட்குறாங்க. அப்போ என்ன சொல்லுறாரு, பிதாவின ஆதியத்தில் வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிவது உங்களுக்கு அடுத்த இல்லை. காலம் வேலையும் உங்களுக்கு இல்லை, அது இட் இஸ் மை விஷ். அக்கார்டிங் டு மை பிளான் ஐ வில் டூ எவ்ரி திங் இன் மை ஓன் டைம். ஆண்டவர் வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிவது நமக்கு அடுத்ததில்லை. பட் நம்ம ஆண்டவருடைய சிஸ்டத்தின்படி அவருடைய பாதையில் செல்வதான் நமக்கு கொடுத்துருக்கிறது. அவர் சகலத்தையும் அதனதன் காலங்களிலே நேர்த்தியாக செய்கிறார். ஆகையால் மனிதன் ஆதி முதல் அந்த மட்டும் தேவன் செய்யும் செயல்களை அறியான் என்று பார்க்கிறோம். 3:11 பார்க்கிறோம். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அநேக பிளான் பண்ணி வச்சிருக்கலாம். நம்ம இப்படி இருக்கணும், இந்த மாதிரி வாழணும், இந்த மாதிரி வீடு கட்டணும், அல்லது இந்த மாதிரி ஒரு இதை வாங்கணும், அல்லது நம்முடைய வாழ்க்கை எப்படி மாறணும்னு ஒரு வேளை ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கலாம். ஒருவேளை அது டிலே ஆகிட்டே போகலாம். டிலே ஆனால் அது டினையல் கிடையாது. ஒருவேளை ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தால் அது கண்டிப்பாக நிறைவேற்றுவார். நம்முடைய வாக்குத்து ஆண்டவருடைய வாக்குத்தங்கள் எல்லாம் ஆமெண்டும் ஆமெண்டும் இருக்கிறது. ஒருவேளை டிலே ஆகிட்டே வரலாம். எதுக்கு நீங்கள் நம்மளுக்கு மாத்திரம் டிலே ஆகுது, நம்ம டைம் இன்னும் வரலையே அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துருந்தா ஆண்டவர் God has a perfect timetable. He is not in a hurry. He is an on-time God. எந்த கரெக்டான வேலையில் ஆண்டவர் வந்து வேலை நான் இது நடக்கலையே, அவங்களுக்குலாம் அது நடந்த அவங்களாம் உடனே வீடு வாங்கிட்டாங்களே, நான் இத்தனை வருஷமாக அவன் வேலை பார்க்குறேன் வீடு வாங்கலையே அப்படின்னு நம்ம நினைப்போம்னா ஆண்டவர் ஹிஸ் எ பெர்ஃபெக்ட் டைம் டேபிள். லாசர் வியாதியாக இருந்தான்னு ஆண்டவர் கேள்விப்பட்ட போது என்னன்னா மீண்டும் சில நாட்கள் அங்கே தங்கியிருந்தாங்க. ஆண்டவர் ஹி இஸ் எ பெர்ஃபெக்ட் டைம், ஹி இஸ் அன் ஆன் டைம் காட். தோ 4 days ஹி இஸ் அன் ஆன் டைம். 4 நாள் ஆச்சுனாலும் ஆண்டவர் உயிரோடு எழுப்ப வல்லவராக இருக்கார். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறதற்கு ஆண்டவர் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்களை டிலே பண்ணலாம். அது நம்மளுக்கு அறியாது. நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் பொறுமையோடு காத்திருப்பது நல்லது. அதை ஆபத்துக்கு 2:3 பார்க்கிறோம், குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டு இருக்கிறது, அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது
நிச்சயமாய் வரும். அது தாமதமில்லை. அது ஆண்டவர் சொன்னது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. அது தாமதித்தாலும் அது நிச்சயமாக வரும். அது அதற்கு காத்திருக்க வேண்டும் என்று பார்க்கணும். சில நேரம் நம்ம வெயிட்டிங் ரூமில் இருக்கோம். வெயிட்டிங் ரூமில் இருக்கும்போது நம்ம ஃபெய்த்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஆண்டவர் நம்மளை சில நேரம் வெயிட்டிங் ரூமில் வெயிட் பண்ண வைக்கிறார். த கிரேட்டஸ்ட் ஃபெய்த் இஸ் வெயிட் பேஷியன்ட்லி. நம்ம பொறுமையோடு காத்திருக்கோம். இந்த பொறுமையோடு காத்திருக்கிறது பற்றி யாக்கோபு 5:7-11 வசனங்களில் வெகு அழகாக யாக்கோபு அழகாக எழுதியிருக்கிறார். யாராவது ஒருத்தர் வாசிக்கணும். இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீதியை பொறுமையா இருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீதியை பொறுமையோடு காத்திருக்கிறார். நீங்களும் நீதியை பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள். கர்த்தரின் வருகை சமீபமா இருக்கிறதே. சகோதரரே, நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கு ஒரு விரோதமாய் முறையிலான இருக்கிறார். இதோ நியாயாதிபதி வாசற்படியில் இருக்கிறார். என் சகோதரரே, கர்த்தருடைய நாமத்தினாலே பேசினேன். தீர்க்க தரிசனத்தையும் துன்பப்படுத்துவதற்கும் நீதிய பொறுமைக்கும் திருஷ்டாந்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். இதோ பொறுமையா இருக்கிறவர்கள் மேல் பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இறக்கமுள்ளமா இருக்கிறார். யாக்கோபு பொறுமையா இருக்கிறத பற்றி எழுதுறாரு. அதுல மூணு காரியங்களை குறித்து எழுதுறாரு, மூன்று நபர்களை பற்றி சொல்கிறார். ஃபர்ஸ்ட் வந்து ஃபார்மர்ஸ், பயிரிடுகிறவர்களை குறித்து சொல்கிறார். அடுத்தது தீர்க்க தரிசிகளை குறித்து சொல்கிறார். அடுத்தது யோபுவை குறித்து சொல்கிறார். பயிரிடுகிறவன் என்ன செய்யறான்னா, நீண்ட காலம் பொறுமையோடு இருக்கிறான். முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோடு காத்திருக்கான். ஒருவேளை அவங்க மழை பெய்யுமா பெய்யாதா, இல்லை காத்து வருமா புயல் அடிக்குமான்ட்டு தெரியாது. ஆனாலும் பொறுமையோடு ஆண்டவர் விளைய செய்வாருன்னு பொறுமையோடு காத்திருக்கானா. ஒருவேளை வெள்ளம் வந்து அழிச்சு போகுமா, இல்லை பூச்சி அழிச்சு போகுமா, இல்லை களைகள் வந்து இது இதாகி போகுமா, இல்லை ஆனாலும் நம்பிக்கையோட பயிர் விளையும்னு பயிரிடிக்கிறவன் காத்திருக்கான். அதுபோல் நம்மளும் காத்திருக்கணும். ஒருவேளை நம்ம கண்ட்ரோலபிள் சுச்சுவேஷனில் இல்லை, நம்ம பார்க்கும்போது இட் இஸ் பியாண்ட் அவர் கண்ட்ரோல், பட் வி ஹேவ் டு பிலீவ் தட் காட் வில் மேக் இட் ஹேப்பன். அந்த விதமான நம்பிக்கை இருக்கணும். நம்ம சுச்சுவேஷனை பொறுத்தில்லை, கடவுள் விளைய செய்வார். நம்முடைய வேலை என்னது, பயிரிடிக்கிறவன். நம்ம ஆண்டவரிடத்துல நம்ம சொல்லிட்டு நம்ம காத்து பொறுமையோடு காத்திருக்கிறோம். நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறான்னு பார்க்குறோம் அந்த பயிரிடிக்கிறவன். அதே போல் நம்மளும் ஆண்டவரிடத்துல பயிரிடிக்கிறது போல பொறுமையோடு காத்திருக்கணும். ஒருவேளை எந்த விதமான சுச்சுவேஷன் நம்ம கண்ட்ரோல் இல்லை. ஹீஸ் இன் கண்ட்ரோல் ஆஃப் ஆல் தி சுச்சுவேஷன். நாட் ஈவன் அ சிங்கிள் ஹேர் வில் ஃபால் வித்தவுட் ஈஸி. அந்த விதமான நம்பிக்கையில் நம்ம காத்திருக்கும் போது ஆண்டவர் நம்முடைய காரியங்களை விளைய செய்கிறார். நம்முடைய நாம் எதிர்பார்த்திருக்கிற முடிவை கொடுக்க வந்தவராக இருக்கிறார். ஒருவேளை ஊழியத்தின் பாதையிலும் நம்முடைய பணி நம்முடைய விளைவை செய்ய முடியலாம். விளைய செய்கிறவர் தேவன், நம்மளால் முடியாது. ஒருவேளை அதே இதை திருப்பி சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க, நம்ம நினைக்க முடியல. விளைய செய்கிறவர் தேவன், நம்முடைய பணி பயிரிடுகிறது தான், ஆண்டவர் விளைய செய்வார். அந்த நம்பிக்கையோட நம்ம ரெண்டாவது பார்க்கிறோம் தீர்க்க தரிசிகளை. சகோதரரே, நீங்கள் நியாயம் தீர்க்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். படிக்கு ஒருவருக்கு ஒருவர் முறையீடாக இருங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே பேசின தீர்க்க தரிசிகளை துன்பப்படுத்தலுக்கும் நீடிய பொறுமைக்கும் திருஷ்டாந்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். தீர்க்க தரிசிகளை பார்க்கும்போது இந்த காலத்தில் அநேக தீர்க்க தரிசிகள் யாரும் துன்பப்படுறதா நம்மளுக்கு தெரியல. ஒருவேளை அவங்க தீர்க்க தரிசனம் சொல்றது நிறைவேற்றா கூட நிறைவேறலானா கூட அவங்க பின்னால் ஒரு கூட்டம் மக்கள் போகிறாங்க. அவங்களை யாரும் துன்பப்படுத்துறதுக்கு யாரும் இல்லை. பட் அந்த காலத்தில் இறைவியெல்லாம் என்ன மாதிரி துன்பப்படுத்தினாங்க, ஆண்டவருடைய வசனத்தை எச்சரித்து பேசுகிறது தான் தீர்க்க தரிசி. இந்த பாவத்தை செய்யாத என்று எச்சரித்து பேசுகிறது தான் தீர்க்க தரிசி. அதான் ஆண்டவர் தீர்க்க தரிசியை பற்றி சொல்லும்போது எவ்வளோ பொறுமையாக அவங்க சகித்தாங்க, எவ்வளோ துன்பத்தை சகித்தாங்க. ஆனால் அதை திருஷ்டாந்தமாக வைத்துக்கொள்ளுங்க, அதை எக்ஸாம்பிளாக வைத்துக்கொள்ளுங்க, நீடிய பொறுமைக்கு எக்ஸாம்பிளாக வைத்துக்கொள்ளுங்க. என்ன சொல்றாரு, நியாயாதிபதி வாசலண்டையில நிற்கிறார். ஆண்டவர் வாசலண்டையில நிற்கிறார், பார்த்து கொண்டு இருக்கிறார். நியாயத்தில் வந்தவர் ஒருத்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார், வாசல்ல ரெடியா இருக்கு. அதனால நம்ம எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய, ஒருவேளை துன்ப ஊழியத்தின் பாதையில அநேக விதமான துன்பங்களை ஏற்படலாம். As a pastor, he may face different difficulties, different problems.
என்ன பாலிடிக்ஸ் எல்லாத்தையும் மத்தியெல்லாம் திருஷ்டாந்தமாக வைத்திருக்கீங்க. தீர்க்க தீர்க்கதரிசிகள் துன்பப்படுத்தக்கும் நீடிய பொறுமைக்கும் திருஷ்டாந்தமாக வைத்திருக்கீங்க. அந்த நீடிய பொறுமையோடு நம்முடைய ஊழியத்தின் பாதையிலே நம்ம போகும்போது ஆண்டவர் நமக்கு உதவி செய்த வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் நியாயாதிபதி வாசலில் நிற்கிறார் என்று பார்க்கிறோம். ஆகவே நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் முறையிடாதீர்கள். டோன்ட் கிரம்பிள் அகைன்ஸ்ட் ஈச் அதர், பட் பொறுமையோடு காத்துருங்க. அதான் ஆண்டவர் என்று ஊழியத்தின் பாதையில் துன்பங்கள், பிரச்சனைகள், இன்சல்ட்ஸுகள், நிந்தனைகள் இவர்களை நம்ம சொல்லாதெல்லாம் சொன்னார்னு சொல்லும்போது அதை பொறுமையோடு நம்ம காத்திருக்க வேண்டும். யுவர் ரிவார்டு வில் பி மோர் இன் ஹெவன். கலாசியன் கலாசியன் 6:9 பார்க்கணும். நம்ம தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் இருப்போம். பொறுமையாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று பார்க்கிறோம். உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளை உங்களை பொய்யாக சொல்வார்கள் ஆனால் பாக்கியவான்களாக இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தோம் பயிரிடுகிறவன் அவன் என்ன எக்ஸ்பெக்டேஷனோடு காத்திருந்தான், வெயிட் பேஷன்லி. தீர்க்கதரிசிகள் தேவர் வெயிட்டிங் சைலண்ட்லி பொறுமையோடு காத்திருந்தாங்க. அடுத்தப்ப இன்னொரு அதை மாத்திரம் பார்த்துட்டு நிறுத்திப்போம். யோபு, யோபு கான்ஃபிடென்ட்டோடு காத்திருந்தான். யோபு என்னெல்லாம் விரும்பப்பட்டாங்க எல்லாருக்கும் தெரியும். பிள்ளைகளால் எல்லாத்தையும் இழந்தான், மனைவியால் கைவிடப்பட்டாங்க, வியாதி எல்லாத்திலும் என் நண்பர்கள் ஒவ்வொரு பேசினார்கள். ஆனால் முடிவில் ஆண்டவர் என்ன செய்தார், வெட்டத்தினையாக கொடுத்தார். அவன் பேசியதாக காத்திருந்தான். யோபு 14:14 பார்க்கிறோம், எனக்கு மாறுதல் எப்போது வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளில் காத்திருக்கிறேன். மீகா 7:7 பார்க்க, ஐ வில் வெயிட் கான்ஃபிடென்ட்லி ஃபார் காட். ஆண்டவருக்காக பொறுமையோடு காத்திருக்கிறது நல்லது என்று பார்க்கிறேன். இதுவிட பலவிதமான பிரச்சனையில் மத்தியில் ஊழியத்தின் பாதையில் பல விதமான பிரச்சனையாக இருக்கு. ஆண்டவரை பயிரிடுகிறவன் போல வெயிட் எக்ஸ்பெக்டன்ட்லி, தீர்க்கதரிசிகளை போல சைலண்ட்லி, யோகை போல பொறுமையோடு காத்திருக்கும்போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். ஒருவேளை நம்ம வாழ்க்கையில் இது நடக்கவில்லையே, டிலே ஆகுதே என்று தாமதிக்கும் இதே என்று நினைப்போமானால் காட் இஸ் இன் கண்ட்ரோல் ஆஃப் ஆல் தி சிச்சுவேஷன். ஹீ வில் மேக் எவ்ரிதிங் பியூட்டிஃபுல் இன் ஹிஸ் ஓன் டைம். நத்திங் இஸ் டிஃபிகல்ட் ஃபார் யூ. ஹீ இஸ் இன் கண்ட்ரோல் ஆஃப் ஆல் தி சிச்சுவேஷன். அந்த நம்பிக்கையில் He has planned for each one of us. I have plans for you to prosper, not to harm you. என்று எரேமியாவில் பார்க்கிறோம். அந்த விதமான அனுபவத்தின்களை ஆண்டவர் வழி நடத்தும் என்றால் நம்ம பொறுமையோடு காத்திருக்கணும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலனடைந்து செட்டைகளை அடித்து பறப்பார்கள், அது ஓடினாலும் நடந்தாலும் சோர்வடையாது. அந்த விதமான அனுபவத்தில் ஆண்டவர் நம்மளை நடத்த முடியாத ஆண்டவருக்கு நேராக பொறுமையோடு நம்ம காத்திருப்போம். நம்முடைய வாழ்க்கை எல்லாம் முன்னாலே தீர்மானித்திருக்கிறேன், எங்கே இருக்கோ நான் எதை இருக்கேன். அதனால் வி டி நாட் பி ஒரி அபவுட் எனி திங், டோன்ட் பி ஆன்சியஸ் அபவுட் எனி திங். எல்லாத்திலும் ஆண்டவருக்கு நம்ம ஒப்பொழுது ஆண்டவரை செய்யும் போது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய வரலாம். அந்த தான் இந்த வசனத்தை ஆசைப்படுத்தும் இருந்தவரே, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, அன்பின் ஆண்டவரே, கொடுத்த திருமணியின் கால வீடுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். காலம் கண் போன்றது, பொன் போன்றது சுவாமி. நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபையின் காலைக்காக, இந்த நாட்களுக்காக உங்களை துதிக்கிறோம். குறிப்பாக தகப்பனே, ஞாயிற்றுக்கிழமை மாலையிலிருந்து இந்நேரம் வரைக்கும் தகப்பனை எங்களோடு இருந்து எங்களை ஏந்தி சுமந்து தப்ப வைத்து எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற எங்கள் ஆண்டவர் எங்களை நடத்துகிறீர் என்கிற கர்த்தாவே நம்பிக்கைக்காக உங்களை துதிக்கிறோம். கிருபையின் காலை வேளையில் காலத்தை குறித்து ஆண்டவரே நாங்கள் சிந்திக்கும்படியாக தாசனையின் மத்தியிலே பொது வந்து கர்த்தாவே காலம் நிறைவேறின போது கர்த்தர் தன்னுடைய சொந்த குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பிய நின்னும் நாட்களை நாங்கள் சிந்திக்கிற திருச்சபை உலகம் சிந்தித்துக் கொண்டிருக்கிற வேளையிலே இந்த காலையிலே நாங்களும் தகப்பனே இந்த காலை தியானத்திலே கர்த்தாவே காலத்தை குறித்து இந்த கிருபை நாட்களை குறித்து நாங்கள் அதிகமாக உணர்ந்து கொள்ளும்படியாய் நீ பாராட்டின கிருபைக்காக நன்றி. அறியாமல் மூலமாக சொல்லப்பட்ட 3 காலங்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம் சுவாமி. தகப்பனே தீர்க்கதரிசிகளை சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு மந்த இருதயம் உள்ள மனிதர்களே என்று கர்த்தர் எங்களை கடிந்து கொள்வது போல, நம்முடைய நாட்களிலே சீசர்களை கடிந்து கொள்வது போல காலத்தை அறிகிற தீர்க்கதரிசிகள் நேரத்திலே சொல்லப்பட்ட சமயங்களையும் காலங்களையும் அறிகிற அறிவை எங்களுக்கு தாரும். தரப்பனே யோபுவின்
கர்த்தாவே பொறுமையோடு காத்திருந்து கர்த்தாவே இரட்டத்தனையான நன்மையை பெற்று வாழ்ந்த சரித்திரங்களை நீர் எங்களுக்கு எழுதி வைத்திருக்கிறீரப்பா. பயிரிடுகிறவன் பொறுமையோடு காத்திருந்து காலம் நிறைவேறும் வரைக்கும் அந்த விளைவின் பலனை பெறுவதற்காக தன்னை ஆயத்தப்படுத்தி அமர்ந்திருந்து ஒவ்வொரு நாளும் பிரயாசப்பட்டு கர்த்தாவே அதன் பலனை அறுவடை கர்த்தாவே உள்ளே பொருளாய் கிடைக்கிறதை பெற்று வாழுகிறது போல தகப்பனே இந்த காலங்களிலே தங்கள் சமயங்களை தங்களுடைய பிரயாசங்களை தங்களை ஒப்பு கொடுத்து இந்த ஸ்தலம் வரைக்கும் எங்களை கொண்டு வந்த எங்கள் அருமை ஐயாவுக்காக வம்சர்மன் ஐயாவுக்காக குடும்பமாக இந்த ஸ்தலத்துக்கு புறப்பட்டு வந்து கர்த்தாவே உண்மை இப்படி நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிற குரு சகோதரர்களுக்காக குடும்பத்துக்காக சிறுபிள்ளைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். இதன் பலனை இந்த பிள்ளைகள் பெற்று வாழுகிற பாக்கியத்தை கொடுக்கும் ஆண்டிலே திருச்சபைக்கு திருமண்டலத்துக்கு நீர் கொடுத்த கர்த்தருடைய வாக்கின்படியே கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுமலன் அடைந்து கழுதிகளைப் போல சிட்டைகளை விரித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இழைப்படையார்கள், போர்ந்து போக மாட்டார்கள் என்ற சத்திய வசனத்தின்படி கர்த்தாவே 40 சங்கீதம் 1 வசனத்திலே கர்த்தாவே சங்கீதக்காரன் சொல்லுகிற வார்த்தையின்படி கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் என்ற கர்த்தருடைய வாக்கின்படியே தகப்பனே இந்த காலத்தை இந்த நாட்களை நாங்கள் எங்கள் இருதயத்திலே பதித்து தகப்பனே இந்த ஆண்டு எங்களுக்கு முன்னாக வைத்திருக்கிற பணிகளை எல்லாம் கர்த்தருடைய கருத்திலே கர்த்தர் ஆண்டவரை விளைவை செய்ய கர்த்தர் காரியத்தை வாய்ப்பு பண்ண கர்த்தருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து குடும்ப வாழ்விலும் தனிப்பட்ட வாழ்விலும் குடும்ப பிள்ளைகளுடைய வாழ்விலும் யாவற்றையும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து பெரிய காரியத்தை செய்தால் நாங்கள் மகிழ்ந்திருக்கிறோம் என்று பண்டிகை கொண்டாடி மகிழ்கிற பாக்கியத்தை கர்த்தர் கட்டளையிடுவீரா. வார்த்தைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனுடைய அடியாருக்காக ஆண்டவரை துதிக்கிறோம். பணியை கர்த்தர் ஆசீர்வதி. காலை வேளையில எங்களை கழிவுற பண்ணிய உங்களுடைய பெரிய கிருபைக்காக உண்மை நன்றி சொல்லுகிறோம். ஆசீர்வதியும் சுவாமி, நான் முழுவதும் உடைய கிருபை எங்களை தாங்கட்டும். கர்த்தாவே நீ நல்லவர், நன்மை செய்கிறவர் என்பதை உணர்ந்து கொள்ளுகிற பாக்கியத்தை கிருபையை கர்த்தர் தந்திருக்கிறேன். ஆசீர்வதித்து நடத்தும் திருக்கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஆண்டவரையே சுகிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென்.